வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து பண்டில் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து 500 ரூபாய் கொடுத்து ஒரு மீ ஃபாஸ்ட் சார்ஜர் தனியாக வாங்கணும். நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறக்காக மீ ஃபாஸ்ட் சார்ஜரும் ஒரு கேபிளும் வந்து தனியாக வாங்கினேன். நீங்களும் வந்து மீ ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே இருக்க அமேசான் அப்டேட் லிங்கை யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது குயிக் சார்ஜர் யூஸ் பண்ணி நோட் சிக்ஸ் ப்ரோ பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எல்லாம் பேக்ரவுண்டிங் ப்ராசஸை கிளிக் பண்ணிடுறேன். அப்புறமா ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட்டுறேன். இந்த சார்ஜிங் டெஸ்ட் முடிகிற வரைக்கும் நோட் சிக்ஸ் ப்ரோ வந்து ஐடியலாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெஸ்ட்னு ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ கரண்ட் வந்து ஃபோன் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறதுன்னு பார்க்குறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4%ல் இருக்குது. நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குயிக் சார்ஜர் ஆன் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து ரேப்பிட் சார்ஜிங்னு ஒரு மெசேஜ் வரும். இதுவே நீங்கள் நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வரவே வராது. நம்ம ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் எவ்வளோ பேட்டரி சார்ஜ் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நோட் சிக்ஸ் ப்ரோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 18% சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ பேட்டரி டெஸ்டர் ஆப்பில் பார்த்தோன்னா வந்து 1.5 2.5 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து வந்துட்டுருக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு காமிக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு யூசேஜ் தான் சிமுலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா வந்து ஐடியலாக இருக்கும்போது ஸ்லீப் போகிற டைம் வந்து நான் நவர்னு மாற்றிட்டேன். ஸோ வந்து ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஆனாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து டோட்டல் சார்ஜிங் டைம்ல வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து கம்மியாகவே உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நோட் சிக்ஸ் ப்ரோ பேட்டரி வந்து 31% சார்ஜ் ஆயிருக்கு. இதே ரேட்டில் போச்சுன்னா வந்து நோட் சிக்ஸ் ப்ரோ வந்து 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகணுங்கிறது என்னோடய கணிப்பு. எல்லாம் ஃபோன்லேயும் வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்னால் வந்து ஃபோனோட பேட்டரி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குன்றக்காக வந்து 80% தொட்டதுக்கு அடுத்து வந்து வால் சார்ஜர் அவுட்புட் வந்து லிமிட் பண்ணிடுவாங்க. அதுவே 90% தொட்டுச்சுன்னா வந்து 1 ஆம்ப் ஆஃப் கரண்ட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இருக்குன்றக்காக இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸும் இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 60 நிமிஷம் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 60% சார்ஜ் ஆயிருக்கு. நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ போட போகிறோம் நோட் 5 ப்ரோக்கும் நோட் 6 ப்ரோக்கும் வந்து பேட்டரி சார்ஜிங் டைமை கம்பேர் பண்ணி. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸில் என்ன சார்ஜர் வந்துச்சோ அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா வந்து நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ வந்தோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பித்து 90 நிமிடங்கள் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 83% சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேட்டரி டெஸ்டர் ஆப்பை செக் பண்ணி பார்த்தோன்னா வந்து 1.5 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட்டு தான் உள்ளே போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 80% 90%லாம் வந்து பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கு அடுத்து வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து குறைச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 105 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நோட் சிக்ஸ் ப்ரோ பேட்டரி வந்து 93%ல் இருக்குது. இன்னும் ஒரு 7% தான் சார்ஜ் ஆக வேண்டியது இருக்குது. இதுக்கு எப்படி ஒரு 20-25 நிமிடங்கள் ஆகும்? கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் எடுத்துக்குது நோட் சிக்ஸ் ப்ரோ பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. நான் வந்து குயிக் சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் பாக்ஸில் வர ஸ்டாண்டர்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 நேரம் கூட ஆகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நோட் சிக்ஸ் ப்ரோட சார்ஜிங் ஸ்பீடை பற்றி? உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.